டூ வீலர்ஸ் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங், இல்லைனா வந்து அவங்களுக்குன்னு தனி லேன் இல்லாததுனால அதிக நேரம் ஒர்க் பண்ணுறதில் எங்களுக்கு கால்லாம் வலிக்கும். கிளச்சு ரொம்ப நேரம் மெரிச்சு 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 ரிலீஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் டே எண்டில் போய் வீட்லேயும் யார்ட்டையும் சொல்ல முடியாது, சொன்னால் இந்த வேலை எதுக்கு போகிற அப்படின்றாங்க. அதனால் டிரைவர்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நாளைக்கு என் புள்ள வந்து எங்கள் அப்பா டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதனால் நீங்கள் வேறு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஆட்கள் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு ஐடியில் ஒர்க் பண்ண ஃபேமிலியாக இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே இன்றைக்கி வந்து டாக்ஸி டிரைவராக இருக்கிறாங்க அப்படின்னு போகும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். நிறைய படித்தவங்களே வராங்களா, ஒரு பிஇ படித்தவங்க எம்பிஏ படித்தவங்கலாம்? நான் பிஇ தான் படிச்சிருக்கேன். ஏன் வந்து நீங்கள் பிஇ படிச்சுட்டு உங்களுடைய துறைக்கு போகாமல் இதுக்குள்ளே வர்றதுக்கு? எனக்கு இன்கம் அதில் இல்லை, 12,000-15,000 வாங்குறேன் நான். எனக்கு இதில் பார்த்தோன்னா என்னால் மாதம் வந்து ஒரு 25,000 வரைக்கும் என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. ஒரு வண்டி வச்சுருந்தேன், 7 வண்டி ஆக்குனேன். இன்றைக்கி 7 வண்டிக்கு சொந்தக்காரன், என்கிட்ட ஒரு 6 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு போது எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. கையில் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுன்னு வந்து நிற்பான், கதவு தட்டுவான், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அட்ரஸ் கேட்குறான் போல இருக்குது, என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு நான் இது பண்ணான்னா டப்புனத்து கழுத்தில் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு கையில் இருக்க பைசா கொடு அப்படின்னா அந்த நேரத்தில் எங்களால் இது பண்ணுவேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எந்த டிரைவருக்கு நீங்கள் வண்டியில் ஏறினீங்கனாலும் அண்ணான் தான் கூடு பழக்கம். அந்த அண்ணான்ற முறையில் தான் எங்கள் பேசஞ்சரையும் நாங்கள் ட்ரீட் பண்ணோம். ஏன் சொல்லப்போனால் மது போதையில் பெண்கள் வாகனத்தில் தூங்கிட்டால் கூட தொட்டு எழுப்புறதுக்கு பயந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் பூத்தில் போய் நின்று இன்றைக்கி மாறி இருக்கிறாங்க. நிறைய டபுள் டிகிரி வாங்கினவங்களாம் இருக்காங்க, மாஸ்டர்ஸ் பண்ணவங்க, எம்ஃபில் பண்ணவங்கலாம் கூட நிறைய பேர் வந்து கேப் டிரைவர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மல்டி லாங்குவேஜ் பேசக்கூடிய டிரைவர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. வணக்கம், இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பது கால் டாக்ஸி தொழிலில் ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கால் டாக்ஸி தொடர்பான பிரச்சனைகளையும் ஒரு சங்கமாக இருந்து எதிர்கொண்டு வரக்கூடிய ஜூட் மேத்யூ தான் நம்ம சந்திக்க போகிறோம். கால் டாக்ஸி தொழிலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, வாடிக்கையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் ஏன் அடிக்கடி முரண்பாடுகள் வருது, ஆப் செயலிகள் மூலமாக இந்த தொழிலை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த நேர்காணலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்த டாக்ஸி அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை எல்லாரும் நம்ம காமனாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு டாக்ஸியை புக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க புக்கிங்கை கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. எதனால் அந்த டாக்ஸியை புக் பண்ண உடனே நிறைய கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க? அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த கம்பெனிஸ் வந்து சில மாடல்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பீக் ஹவர்ஸாக இருக்குதுன்னு வைங்களேன். நான் இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து சென்ட்ரல் போயிட்டுருக்கேன், பட் சென்ட்ரலில் நீங்கள் ரிக்வஸ்ட் போடுறீங்க 10-15 மினிட்ஸில் உங்களுக்கு கேப் கிடைக்கும் அப்படின்னு தான் காமிக்கும் எஸ்டிமேட்டட் டைம். பட் நான் அந்த 10-15 மினிட்ஸில் நான் போய் அங்கே சென்ட்ரலில் பேசஞ்சரை ட்ராப் பண்ணுற டியூரேஷனாக இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா அல்காரிதம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நியரஸ்ட் கேப்பை வந்து அலோகேட் பண்ணும். ஸோ இப்போ அந்த இடத்துல யாராவது டிரைவர் வேக்கண்ட்டாக இருந்தாருன்னா ஓகே, உங்களுக்கு அலாட்மெண்ட் அங்கே டிரைவர் அலாட் ஆகிடுவார், டைரெக்டாக வந்துடுவார். இப்போ நான் அந்த டிராஃபிக்கை 15 மினிட்ஸில் என்னால் கடக்க முடியல, ஆன் டைம்க்கு என்னால் எஸ்டிமேட்டட் டைம்க்கு வர முடியலன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த அப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நியர்பை அதர் நெக்ஸ்ட் டிரைவர் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வரும். ரெண்டாவது, கேன்சலேஷன் பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ நான் இருக்கிறேன்னு வைங்களேன், இப்போ நான் போயிட்டுருக்கிறேன், என்னால் முடியல, 2 தடவை 3 தடவை நீங்கள் கால் பண்ணுறீங்க ஆஸ் அ பேசஞ்சராக, நீங்கள் புக் பண்ணிட்டீங்க சார், நான் டிராஃபிக்கில் இருக்கிறேன், என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, கட் பண்ணி விட்ருவேன், வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. அதே மாதிரி நான் கட் பண்ணனாலும் திருப்பி எனக்கு வந்து டிரைவர் டினைட் டியூட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து கொண்டு வந்து போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிஸோட அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் அண்ட் இன்சென்டிவ், அந்த ஸ்கீம் இன்சென்டிவ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போய் ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ நான் அந்த ட்ரிப்பை நான் அக்செப்ட் பண்ணலன்னு வைங்களேன், எனக்கு வந்து அன்றைக்கி டே ஃபுல்லும் நான் ஓட்டின இன்சென்டிவ் எனக்கு ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ நான் வேறு வழியே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிப்பேன். சில நேரத்தில் ரீச் பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து வேறு டிரைவருக்கு அலாட் பண்ணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து ட்ராப்லெஸ் எங்கன்றது தெரியாது. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஒரு ரெஸ்ட் ரூமோ இல்லை பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ரொம்பவே குறைவு தான். டிரைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் கால் டாக்ஸில் ஓட்டுறவங்க 3-4 டேஸ் உட்காந்து டே அண்ட் நைட் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பேசிக்காகவே கால் டாக்ஸி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா 20-30% ஆஃப் தி டிரைவர்ஸ் மட்டும்தான் சென்னையில் இருந்து வாகனத்தை இயக்குறவங்க, அவங்க வீட்டுக்கு போயிடலாம். மற்றபடி அதர் தென் 70-60% டிரைவர்ஸ் வந்து எப்படின்னா திருவண்ணாமலை, திருநெல்வேலி இந்த மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்து ரூம் எடுத்துருப்பாங்க, இல்லை சில பேர் ரூமே இல்லாமல் கூட ஒரு 10% டிரைவர்ஸ் வந்து
ஏர்போர்ட்டில் குளிச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக் அவங்களுடைய நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு கார்லேயே படுத்து தூங்கிட்டு அந்த மாதிரியான டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபாக மாறிடுது, ட்ராப் எங்கே அப்படின்றது தெரியாமல். நான் ஏற்கனவே காலையிலேருந்து ஒரு 15 மணி நேரம் ஓட்டிட்டு வரேன், நீங்கள் சென்ட்ரல்லேருந்து கேளம்பாக்கம் போனோம் அப்படின்னா கேளம்பாக்கம் போனால் எனக்கு பிஸ்னஸ் கிடைக்காது, திருப்பி நான் வந்து அங்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து கிடக்கணும். லொக்கேஷனை பொறுத்தும் கேன்சல் பண்ணும், லொக்கேஷனை பொறுத்தும் எங்களுக்கு கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்கும். லொக்கேஷன் இந்த கம்பெனிஸ் வந்து அதை காமிக்கிறது இல்லை, ஏன்னா நாங்கள் அது டினை பண்ணிவிடுவோம். இன்னும் உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷன் போகணும் காமிக்காது, காமிக்காது எப்பவுமே காமிக்காது. ஓ, அதனால நீங்கள் சம்டைம்ஸ் கால் பண்ணி கேட்பீங்க, அந்த ஏரியா தெரிஞ்சப்பறம் அவ்வளோ தூரம் போக முடியாது. அதே மாதிரி நியர்பை லொக்கேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 7 o'clock ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 7 to 5 வரைக்கும் ஓட்டிகிட்டே இருக்கேன். வரது எல்லாமே 89 rupees, 56 rupees, 110 rupees போயிட்டுருக்கேன் அப்படின்னா, காலையிலேருந்து 10 trip எடுத்திருப்பேன், ஆனால் டீசல் போயிருக்கோம், கையில் எவ்வளோ இருக்கும், 1000 rupees இருக்கும். 500 rupees டீசலை போட்டுட்டு இல்லை 800 rupees டீசலை போட்டுட்டு கையில் 200 rupees வச்சுக்கிட்டு நான் டோலுக்கு பணம் கட்டுறதுக்கு பார்ப்பேன்னா, ஃபாஸ்டாக்கு பணையத்தை பார்ப்பேன்னா, இல்லை இன்னொரு பிரச்சனையும் இருக்கும். கால் பண்ணிவிட்டு ட்ரிப்பு ஓகேங்கன்னு சொல்லிட்டு கேஷாக இல்லைனா ஜிபே பண்ணுவீங்களா அப்படின்னு? கட்டாயம் கேஷ் சொல்லலாம், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வேறு ஏதாவது நம்ம அதில் பே பண்ணுறோம்னு சொல்லும்போது ஆப்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. அது எதுனால? இந்த கோவிடுக்கு முன்னாடி இருக்க சினாரியோ வேறு, கோவிடுக்கு அப்புறமா இருக்கிற சினாரியோ வேறு. கோவிடுக்கு முன்னாடி இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, கேஷோ கார்டோ நாங்கள் பாட்டுக்கு வந்து ட்ரிப் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். கோவிடுக்கு அப்புறமா இந்த கம்பெனிஸோட எம்ப்ளாயிஸே நிறைய பேர் வெளியேற்றிருக்கிறாங்க. சமீபத்தில் 1 month கூட இல்லை, ஒரு 200 employees வந்து கன்சர்ன் கம்பெனிஸ் வந்து வெளியேற்றிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இல்லை, மார்க்கெட் இல்லை அப்படின்றதுனால அவங்க சாக் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ட்ரிப்பை நாங்கள் ரைட் எடுக்கிறோம், நீங்கள் ஒரு 150 rupees வருதுன்னா 130 to 130 rupees எங்க நாங்கள் கொடுக்குறோம், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. எந்த வியாபாரத்துலேயும் 130 to 130 rupees கமிஷன்றது அநியாய குரல, இது வந்து அரசு தான் வந்து கண்காணிக்கணும். அரசு கண்காணிக்காதனால நாங்கள் வந்து இன்னைக்கு பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் 100 to 30 rupees நீங்கள் 130 rupees நாங்கள் கொடுத்து தான், அது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து வரப்போகும்போது நாங்கள் அதை கொடுத்து தான். ஸோ 20-25% நாங்கள் வந்து கமிஷன் கொடுத்து நாங்கள் ரன் பண்ண போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டே ஃபுல்லும் நான் ஓட்டியிருக்கேன், என்னுடைய வேல்யூ வந்து மைனஸ் நெகட்டிவில் போயிடும், நான் வந்து திருப்பி கம்பெனிக்கு பே பண்ணணும். நீங்கள் கிரெடிட்டில் கொடுத்துட்டீங்கன்னா கிரெடிட்டில் தான் பேலன்ஸ் ஆகும், அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் இன்றைக்கி டே என்னுடைய ப்ரெட்டை நான் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தாருக்கும் நான் சாப்பிட வைக்கணும்னா எனக்கு கையில் காசு வேணுமே. உங்களுக்கு எப்போ பணம் வரும், இப்போ நீங்கள் தொடர்ந்து ஓட்டுறீங்க அப்படின்னா எப்போ அவங்க பேமெண்ட் உங்களுக்கு கொடுக்கும்? இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா, செகண்ட் வேவ் கோவிட் செகண்ட் வேவ்க்கு அப்புறமா எங்களுக்கு இன்சென்டிவே கிடையாது. 2 நாள் முன்னாடி தான் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து திருப்பி பேக் டு தேர் பிஸ்னஸ் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒரு 10 trip பண்ணால் ஒரு 800 rupees, நீங்கள் வந்து 24 trip எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2400 rupees இந்த மாதிரியான ஸ்லாப்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை நாங்கள் ஆக்டிவேட் ஆரம்பிச்சிட்டோம், ஓகே நார்மலாக திருப்பி பேக் டு ஃபார்ம் ஆரம்பித்தோம் அப்படின்னா, மேபி இந்த கிரெடிட் கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கிரெடிட்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி 99% ஆஃப் தி டிரைவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே எல்லாருமே ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ ஜிபேனா உங்களுடைய அக்கௌண்ட் டைரக்டா எங்களுடைய டிரைவர், ஆனால் அந்த ஆப்ல பே பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அது எங்களுக்கு கிரெடிட் அதுல பே பண்றேன்னா எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து சேரும்? எங்களுக்கு வந்து வராதுங்க, எடுக்க முடியாதுங்க. முதல்ல நாங்கள் ஓடுறதுக்கு கமிஷன் தான் அவங்க எடுப்பாங்க. இன்னைக்கு வந்து சராசரியா நீங்க வந்து ஒரு கடையில போய் இந்த ரீசார்ஜ் கடையில நின்னீங்கன்னா அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 4 auto டிரைவராவது 2 மணி நேரத்தில் வந்து 200 rupees, 100 rupees அப்படின்னு கொடுத்து பணம் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுற காட்சிகளை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் கம்பெனி வந்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆட்டோவுக்கு மீட்டர் கட்டணம்ன்றது நீதிமன்றத்தின் வாயிலாக கட்டணம் நிர்ணயிச்சிருக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய கட்டணத்தை பைபாஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த கட்டணம் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் கூடுதலாக 10 rupees, 20 rupees கொடுத்துட்டு தான் போகிறீங்க. ஆனால் அந்த கட்டணத்துக்கு நீங்கள் வந்து ஆட்டோவுக்கு புகார் எண் கொடுத்துருக்காங்க, 1800 அப்படின்னு ஒரு டால் ஃப்ரீ நம்பர். அந்த நம்பருக்கு நம்ம புகார் கொடுக்குறது இல்லை, ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு போகிறீங்க, அவ்வளோதான். அந்த புகாரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அங்கே அரசு வந்து எடுத்துக்க, நீங்கள் செயலி மூலமாக போயிருக்கிறீங்க, நேரடியாக மீட்ரு போட்டு உங்களுக்கு கட்டணம் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் தான் சொல்லுவாங்க. அதுவும் எப்படி, இந்த 4 வருஷத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது எந்த பத்திரிகையாளர்களும் அரசுகிட்ட கேட்கல, நாங்களும் கேட்கல. இப்போ நீங்கள் செயலியில் புக் பண்ணி வராங்க, ஒரு ஆப்பில் புக் பண்ணி வரும்போது அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? கஸ்டமர்ஸுன்ற போகும்போது நம்ம வந்து கஸ்டமர் மாதிரி நிறைய வண்டி திருடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது குறிப்பிட்ட நிகழ்வுகள் ஏதாவது சொல்ல முடியுமா? நிறையவே இருக்கு. சமீபத்தில் ஒரு 1 year பேக் முன்னாடி கூட மதுரையில் ஒரு விமன் ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸு, கழுத்தறுத்து கொலை பண்ணியே போட்டிருக்கிறாங்க. கொலை கேஸ் பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இந்த ஒரு 5 வருஷத்தில் ஒரு 10-15 cases இருக்கும். அந்த மாதிரி டிரைவர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க, டிரைவர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க வண்டியை திருடுறதுக்காக. அதே மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க,
நம்மக்கிட்டே கேஷ் வாங்கிட்டு அர்ஜென்ட்டாக ஒரு 2000 ரூபா போட்டு விடுங்க, 10000 போட்டு விடுங்க, நான் கார்டில் தேய்ச்சி ஏடிஎம்லேருந்து தரேன் அப்படின்ட்டு போய் ஆள் எஸ்கேப் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி சமீபத்தில் கூட ஒரு டெத்தே ஒன்று ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு டிரைவர் வந்துட்டு போய் நிற்கிறாரு, இனோவா புக் பண்ணுறாங்க, 5 பேர் 6 பேர் ஏறுறாங்க, ஓடிபி டக்குன்னு எடுக்க முடியல, டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் வாக்குவாதம் ஆகுது, பேசஞ்சர் வேகமாக கதவை அடைக்கிறாரு, ஏன் இவ்வளோ ரூடாக பண்ணுற அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளார சண்டை நடக்குது. செல்ஃபோனை டிரைவர் செல்ஃபோனை வச்சு அவர் தலையில் அடிக்கிறாரு, ஸ்பாட்லேயே அவர் இறந்து போய்டுறாரு. இப்போ அக்யூஸ்ட் யாரை சொல்ல முடியும், டிரைவர் ஏவன்னா இல்லை ஓலா கம்பெனி ஏவன்னா? செயலியில் காட்டலை அவருக்கு கண் எடுத்து டிரைவர்கிட்ட சொல்ல முடியல. இது இயற்கை, இது வந்து யாராக இருந்தாலும் கோவப்படுறது, நீ இந்த நாட்டில் இப்படி கோவப்படக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அது அந்த ஆதங்கம். பட் ஆனால் யாருக்கு அக்யூஸ்டு, டிரைவர் தான் இன்றைக்கி சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ்லாம் எங்களுக்கு இருக்குது. பாசஞ்சர்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க, 4 பேர் போகிற வண்டியில் 8 பேர் வந்து நிற்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள் அப்படின்வாங்க. அப்போ போலீஸ்கிட்ட நாங்கள் தான் ஃபைன் வாங்க வேண்டியதாக இருக்கும். சிலிண்டர் எடுத்துகிட்டு வருவாங்க, ட்ராப் பிளேஸ் ஒன்று போடுவாங்க, பட் ஆனால் அது வந்து அந்த பிளேஸாக ட்ராப்பாக இருக்காது. அவங்களுக்கு வந்து கூகுள் மேப் ஒன்றும் கரெக்டாக அவங்களுக்கு அக்யூரேட்டாக வச்சு எடுக்க தெரியாது. பட் நாங்கள் அது கொண்டு போய் இன்னொரு ஒரு 100 மீட்டரோ இல்லை ஒரு 500 மீட்டரோ இல்லை ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நிப்பாட்ட போகும்போது டாரிஃபோட டிஃப்ரென்ஸ் வரும், எனக்கு இவ்வளோ தானே காமிச்சிச்சு, நான் இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்னு சண்டை போடுவாங்க. நிறைய இஷ்யூஸ் இருக்குது எங்களுக்குலாம். போலீஸ்னால நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதான் போலீஸ் பற்றி நான் தனியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். போலீஸ்னால ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரே வந்து வீடியோலாம் பதிவு பண்ணி இறந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக டிராஃபிக் போலீஸ் இல்லை லா அண்ட் ஆர்டர் போலீஸ், இவங்க வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? போலீஸோட உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்? 2019க்கு அப்புறமா பெரிய அளவில் எங்களுக்கு நெருக்கடிகள் இல்லை, அது உண்மையாக நாங்கள் சொல்லணும். ஆனால் 2018க்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு காவலர்களுமே வாகனத்தை பார்க் பண்ண போகும்போது பார்க்கிங் பிளேஸ்லாம் கிடையாது, எங்கே எங்களுக்கு இடம் கிடைக்குதோ அங்கே தான் நிப்பாட்டி ஆகணும். இப்போ சென்ட்ரல்கிட்ட எங்களுக்கு பிஸ்னஸ்னால் சென்ட்ரல் பக்கத்தில் தான் நாங்கள் நிப்பாட்ட முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எங்களுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுக்கல. இப்போ ஏர்போர்ட் போனோன்னா 3 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஃப்ரீ, 4th மினிட் வந்துடுச்சுன்னா பேசஞ்சர் இறங்கி போயிடுவாங்க, நாங்கள் வெளில வந்து போகும்போது நாங்கள் தான் பே பண்ணிட்டு தான் வரணும். சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த முத்துக்குமார், மணிகண்டன், ராஜேஷ் இந்த மாதிரியான மரணங்கள் வந்து காவல்துறையினுடைய கீழ்த்தரமான ஒரு செயல்கள். அது எல்லா காவலர்களையும் சொல்லிட முடியாது, ஒரு சில காவலர்கள் செஞ்ச செயல்னால் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பழியாகவே அது மாறிச்சு. எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக காவலர்கள் இன்றைக்கி வந்து நல்ல முறையில் ஓரளவுக்கு டிசிப்ளினாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அது பொறுத்த வரைக்கும் நன்றி. பட் ஆனால் அகெயின் வந்து இப்போ நிர்வாகம் எப்படி மாறி இருக்குன்னா, நீ உங்ககிட்ட பேசினா தானே பிரச்சனை, உங்ககிட்ட பேசினா தானே சண்டை, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வாட்டுக்கு சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிடுவாங்க. பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன சினாரியோ நடந்தது அப்படின்றது தெரியாது. பேசஞ்சர் இறங்குறதுக்காக நாங்கள் நிப்பாட்டியிருப்போம், அந்த நிப்பாட்டுற நேரத்தில் இறங்குறதுக்குள்ளார கேப்சர் பண்ணி ஃபைன் ஏற்றுருவாங்க. ஒரு ஃபிட்னஸ்க்கு போகும்போது நாங்கள் ஃபைனை பார்த்தோன்னா ஷாக் ஆகணும், 15000 ரூபா ஃபைன் வந்திருக்கும், 8000 ரூபா ஃபைன் வந்திருக்கும், கிட்டத்தட்ட 4000 ரூபா ஃபைன், 500 ரூபா 100 ரூபா 500 ரூபா 100 ரூபான்னு வந்து நிற்கும். என்னடா இது எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு சார் அந்த இடத்துல நான் வண்டியே ஓட்டலை சார் அன்றைக்கி அப்படின்னு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி நான் எழுதுகிறதுக்கு போஸ்ட் அமிச்சு அது சம்மந்தமாக ஆக்டிவிட்டி எடுத்து அதிகாரிகள் பார்த்து அந்த ஃபைனை வந்து ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பெரிய தலைவலி ஆகிடுது. நிறைய நேரங்களில் காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த டார்கெட் இருக்குது அவங்களுக்கு ஃபைன் போடுறதுல. அதனால் வந்து இன்றைக்கி நான் ஒரு நோ பார்க்கிங் பண்ணியிருந்திருப்பேன், பட் ஆனால் 4 நாள் கழித்து பண்ண தான் எனக்கு ரெக்கார்டில் ஏறி இருக்கும். ஆனால் வண்டி நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பாங்க, இங்கி பிக்கி பாக்கி அப்படின்னு போட்டு இவங்க ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கும். ஓகே, இந்த ஆப் எப்படி செயல்படுது டிரைவர் சைட்லேருந்து பார்க்கும்போது? இப்போ அது எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு ஆப் பேஸ் பண்ணி தான் கஸ்டமர் புக் பண்ணுறாரு, நீங்கள் ரிசீவ் பண்ணி ஆர்டர் எடுக்கிறீங்க, எப்படி செயல்படுது அந்த ஆப்? அப்ளிகேஷன் ஒரு 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 வளர்ச்சி அப்படின்றது தேவையானது. வந்து வளர்ச்சியை வந்து நாங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட முடியாது, ஆப் வந்து அவசியமாக இருக்குது. ஆனால் அது போட்டி நிறுவனங்களாக இருந்துக்கிட்டு ஒற்றை முதலாளித்துவத்தோடு மட்டுமே அந்த செயலி நிறுவனங்கள் இயங்கும் அப்படின்றத வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து இந்த ஓலா ஊபர் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபைடு அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை பேர் சொல்லாத செயலிகளாக இருக்கட்டும், காம்படிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கூட இல்லாத அளவுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இவங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து இவங்க வந்து பயங்கரமாக நிதிகள் கொண்டு வராங்க, அந்த நிதிகள் முறையாக கணக்கிடப்படுதா அப்படின்றத மத்திய அரசாங்கம் தணிக்கை செய்யணும், கணக்குகள் இடணும். அதே மாதிரி லாஸ்ட் இயர் 3-4 மந்த்ஸ் பேக்கு கூட இந்த கம்பெனிஸ் மேலே கிட்டத்தட்ட
2400 வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. மக்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்கள் கேட்டிங்களா, முதல்ல எடுத்தோடனே டிரைவர்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, பணம் கேஷ் என்ன பிரச்சனை வருது, ஆன் டைமுக்கு வரமாட்டேந்து, இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்துட்டு கஸ்டமர் அஃபேர்ஸ்லேயே வந்துட்டு புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்குது. அந்த நிறுவனங்கள் வந்து இது வரைக்கும் பதிலளிக்காமல் இருக்குது. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அரசு வந்து இந்த செயலிகளை கொண்டு வந்தால் அரசுக்கு லாப நோக்கத்தோடு செயல்படலாம், வருமானம் ஈட்ட முடியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ₹2000 கோடி வருமானம் ஈட்ட முடியும். இன்றைக்கி அரசு பேருந்துகள் வந்து மக்களுக்காக சேவை மனப்பான்மையோடு இயங்குது, அவர்கள்கிட்ட நம்ம வந்து வசூலிக்கிறது கஷ்டம். இன்றைக்கி டிரைவர் வந்து 8 மணி நேரம் ஓட்ட வேண்டிய பேருந்தை வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலாம் உருவாயிட்டிருக்கு. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் இண்டிவிஜுவல், நான் வந்து கார் போட்டிருக்கிறேன், நான் தான் மெயின்டெனன்ஸ் பார்க்க போகிறேன், நான் தான் என்னுடைய வாகனத்தை எஃப்சி பண்ண போகிறேன், எந்த செலவுகளும் அரசுக்கு இல்லை, செயலியை மட்டுமே கொடுத்து இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து லாப நோக்கத்தோடு செயல்பட போகும்போது அரசு நியாயமான கட்டணங்களை நிர்ணயித்து மக்களுக்கு சேவை கொடுக்கலாம். அந்த செயலின் வாயிலாக நாங்கள் கொடுக்குறோமே பணம், அரசுக்கு நேரடியாக ஜிஎஸ்டியும் வருது. நான் வந்து இத்தனை நாள் இன்கம் டேக்ஸ் பண்ணலை அப்படின்னா கூட நான் டாக்ஸ் பேயராக மாறுறேன், கணக்குகள் வரும். அதே மாதிரி இது வந்து வெறும் டாக்ஸி பிஸ்னஸ்க்கு மட்டும் நம்ம வந்து கவர்மெண்ட்டை சொல்லிட முடியாது. எத்தனையோ ஐடி கம்பெனிஸ் இருக்குது, ஐடி கம்பெனிஸில் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து அரசு எடுத்து செயல்பட்டுச்சுன்னா குறைஞ்சபட்சம் 4000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும். அது நம்ம தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பணிவேல் தியாகராஜன் ஐயா அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். சமயம் தமிழ் மூலியமாக போச்சு அப்படின்னாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க, ஐடி மினிஸ்ட்ரி சைட்லேருந்தும் இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்கு ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலருந்தாவது இது சம்மந்தமாக ஆக்டிவிட்டி எடுத்தாங்கன்னா இது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக மாற்ற முடியும். நம்ம மாவட்ட செயலாளர் கையில் இருக்கிற மாதிரி அந்தந்த பகுதியில் எங்கெங்கெல்லாம் ஒரு புது இண்டஸ்ட்ரி வருதோ அந்த செயலாளர் கீழே ஒரு 100 வண்டி ஓடிட்டுருக்குறோம், 200 வண்டி ஓடிட்டுருக்கோம். இதை ஆர்கனைஸ் பண்ண போகும்போது அரசும் வருமானம் ஈட்ட முடியும். ஒரு 5% கமிஷன் வாங்கிட்டுமே, யார் வேணான்றா, நான் கொடுக்குறது நான் தயாராக இருக்கிறேன், பட் பிஸ்னஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே சமமாக நடக்கணும் அப்படின்றத இந்த செயலி கொண்டு வந்தது அப்படின்னா நாங்கள் பெனிஃபிட். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, இந்த கால் டாக்ஸி பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, அதுலேருந்து சொல்லுங்கள் என்ன நடைமுறை இருக்கும், நீங்கள் என்னென்னலாம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுப்பீங்க, அவங்க எதாவது ஃபீஸ் வாங்குவாங்களா, அந்த ப்ரொசீஜர் எப்படி? இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. முன்னெல்லாம் வந்து தனித்தனி ப்ரைவேட் டாக்ஸி கம்பெனிஸ் இருக்கும், NTL, ஃபாஸ்ட்ராக், இந்த வெல்கம் கால் டாக்ஸி, அந்த மாதிரி நிறைய டாக்ஸி சர்வீஸ்லாம் இருக்கும். அப்போ இருக்க போகும்போது நாங்கள் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணணும், வெஹிக்கிள்க்கு வந்து GPS கிட்டு வாங்கி வைக்கணும், டெபாசிட் பண்ணணும், கால் சென்டர் ஃபீஸ் மாதம் மாதம் கட்டணும், அந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் நிறைய இருந்தது. பட் இப்போ வந்து அப்படிலாம் இல்லை, வெறும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்துட்டால் போதும், ஆன்லைன்லேயே உட்காந்து நீங்கள் வந்து என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண, வெஹிக்கிள் டாக்குமெண்ட் தான் கேட்க போகிறாங்க, மற்ற தவிர வந்து என்னோட லைசன்ஸ் அவ்வளோதான், ஆர்சி புக். 90% வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் கூட இந்த காலத்தில் கேட்கறது இல்லை. கோவிடுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஸோ இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் கூட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் ஆன்ட்ராய்ட் பண்ணிட்டால் மேக்ஸிமம் ஒரு 1.5 hour, 1 hour வந்து ஆண்ட்ராய்ட் ஆகிடும், வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ண வேண்டியது தான். ஸோ இது ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சார்ஜஸ் வாங்குறாங்களா ப்ரைவேட்ல? இல்லை, எடுத்தோன்னே எதுவும் சார்ஜஸ்லாம் இல்லை. இல்லை, முன்னெல்லாம் கையில் ஒரு ஃபோனும் வண்டியும் இருந்தால் போதும், போதும், லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போது பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது? பொதுவாகவே டெல்லி மாதிரியான நகரங்களில் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இல்லை, கம்ப்ளைண்ட் பொதுவாக அதுக்கான விஷயங்கள் எப்படி இருக்குது? இல்லை, கம்ப்ளைண்ட்ஸ் வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்டோடு பார்க்க போகும்போது இங்கே வந்து 0% தான் சொல்லணும். ஏன்னா மும்பை, டெல்லி, அதுக்கப்புறமா வந்து கர்நாடகா, அந்த மாதிரி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கூட டிரைவர்ஸ் வந்து மொலஸ் பண்ணுற சீன்ஸ்லாம் நிறைய கேசஸ்லாம் நம்ம பார்க்குறோம். பட் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எந்த டிரைவருக்கு நீங்கள் வண்டியில் ஏறினீங்கனாலும் அண்ணான் தான் கூடு பழக்கம். அந்த அண்ணான்ற முறையில் தான் எங்கள் பேசஞ்சரையும் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஏன் சொல்லப்போனால் மது போதையில் பெண்கள் வாகனத்தில் தூங்கிட்டால் கூட தொட்டு எழுப்புறதுக்கு பயந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் பூத்தில் போய் நின்று அவங்க போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா எழுப்பி கொண்டு போய் வீட்டில் அதெல்லாம் நடக்குதா? இருக்குது, நடந்திருக்கு, நடந்திருக்கு. பொது வெளியில் நம்ம சில விஷயங்களை பேச முடியாது, பட் ஆனால் நடக்குது, நடந்து தான் இருக்குது. ஓகே, அது வந்து கலாச்சார சீர்கேடுன்னு சொல்கிற கும்பலும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. பட் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அதை மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய இன்சூரன்ஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ டிரைவர்ஸ் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது நிகழ்வுகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை,
பாராட்டுகள் கிடைச்சிருக்கும்ல, இப்ப நிறைய விமர்சனங்கள் இருக்கு, உங்களை திட்டுறாங்க, இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. அதே மாதிரி நல்லபடியா நடந்துக்கிறவங்க, நேர்மையா இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல, இந்த நம்ம 3 இயர்ஸ்ல நிறைய நியூஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இல்ல, நீங்க ஃபேஸ் பண்ணது இல்ல, உங்களுக்கு நல்லா நேர்ல தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு இல்ல, எங்க யூனியன்லயே கூட ஒரு மெம்பருக்கு வந்து இந்த மாதிரி கார் பின்னாடி சீட்ல வந்துட்டு கவர் போய் மாட்டிக்கிச்சு. பட் அதுல வந்து ஒரு 12 சவரன் நகை என்னமோ இருந்திருக்குது. பட் இவர் அதை கவனிக்கல, பேசஞ்சர் இறங்கிட்டாங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டவுடனே நான் எனக்கு ஃபோன் பண்ணார், ஆனால் இந்த மாதிரி இருக்குண்ணே அப்படின்னா. ஆனால் நீங்கள் பார்த்ததோ பார்க்கலையோ அது தெரியாது, நீங்கள் வந்து எதுவும் சொல்லிக்காது, நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் விட்டுட்டு வண்டியை செக் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே நேராக போனார், செக் பண்ணார், வண்டியில் இருக்குன்னொடனே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. பட் சில சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம எடுத்து கொண்டு போய் ஆமாம் சார் இருக்குது அப்படின்னா, நம்மளே சில நேரத்தில் அக்யூஸ்டா ஓ எடுத்து வச்சுக்கிட்டு கேட்கலான்னா எடுத்து வச்சுப்போம் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான சிந்தனையில் காவலர்களும் இருக்கிறாங்க, மக்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து நடுநிலையோடு போயிடணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். நிறைய இன்சிடென்ட் நடக்குது, நிறைய பேர் ஹாப்பி. ஓகே, இப்போ நீங்கள் டிரைவர்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல, நம்மளே பார்க்க முடியும் நிறைய. இப்போ ஐடி பார்க்லாம் இருக்குது, இப்போ டிஎல்எஃப் இருக்குன்னா அது பக்கத்தில் வரிசையாக நின்று தூங்கிட்டு இருப்பாங்க. நைட்டு முடிச்சுட்டு காலையில் ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப வண்டி ஓட்டுவாங்க. எந்தெந்த பகுதியிலேருந்து வராங்க, முக்கியமாக டிரைவர்ஸ் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காகவே வந்து எங்களுக்கு வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படின்றது ரொம்பவே குறைவு. நீங்கள் ஐடி கம்பெனி அப்படின்னு சொன்னோன்னே ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லணும், இன்றைக்கி இருக்கிற 90% ஐடி கம்பெனிஸில் டிரைவர்ஸ்க்கான ரெஸ்ட் ரூம் அப்படின்றது கிடையாது. சில கம்பெனிஸ் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா வச்சுருக்குறாங்க, சில கம்பெனிஸில் ஒன்றுமே கிடையாது. படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து. ஏன் இங்கே தான் தூங்குற நேரமா அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ் டைமிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலருந்தே நாங்கள் ஒர்க் பண்ணணும். நாங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் ஃப்ளோருக்கு போனதுக்கப்புறமாகவும் எங்களுக்கு அடுத்த ஷிஃப்ட் வர வேண்டிய எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கூட்டிகிட்டு வரணும். திருப்பி நடுவில் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா 3 ஹவர்ஸ் ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கு அப்புறமா திருப்பி நான் உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடணும். நீங்கள் வீட்டுக்கு போய் தூங்கினதுக்கப்புறமா தான் நான் போய் சாப்பிட முடியும், அதுக்கப்புறமா தான் நான் தூங்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டைம் ஃபார் தி ஐடி எம்ப்ளாயீஸ். ஒர்க் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். அதே மாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, லாங் டிரைவ் போவோம் நம்ம. அந்த லாங் டிரைவ் திருச்சி சென்னை டு திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா வரைக்கும் கூட போய் நிற்போம். அந்த ரெஸ்ட் இருக்காது. அந்த ரெஸ்ட்டுக்கு வந்து அந்த ஹோட்டல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ரெவன்யூ வேணும். ஸோ நீ 300 பே பண்ணு, 500 பே பண்ணு, உனக்கு தனியாக ரூம் தரேன் அப்படின்னா, டாமெட்ரி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் சுற்றுலா வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே தமிழகம் தான் முதல் மாநிலமாக இருக்குது சுற்றுலா. பட் ஆனால் இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இல்லை அப்படின்னு போகும்போது, இன்றைக்கி அதே தமிழகம் முதன்மை மாநிலமாக விபத்துக்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் செய்யணும். மற்றபடி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து பேசிக் இது தான், ரெஸ்ட் ரூம். சென்னையில் என்னென்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க, ஏன்னா சென்னையில் தான் நிறைய கால் டாக்ஸிஸ் இருக்குது, திருட்டு சம்பவங்கள் இருக்குது. கையில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுன்னு வந்து நிற்பான், கதவை தட்டுவான், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அட்ரஸ் கேட்குறான் போல இருக்குது, என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு நான் இது பண்ணான்னா, டப்புனத்து கழுத்தில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு கையில் இருக்க பைசா கொடு அப்படின்வான். அந்த நேரத்தில் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அதை கொடுக்கணும் வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு, திருட்டு பிரச்சனைகள் நிறையா இருக்குது. டிராஃபிக் பிரச்சனை நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போது மெட்ரோவாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒன் வே ஆக்கி விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்றைக்கி சென்னையில் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி டூ வீலர்ஸ் இஷ்யூ, டூ வீலர்ஸ் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங், இல்லைனா வந்து அவங்களுக்குன்னு தனி லேன் இல்லாததுனால அதிக நேரம் ஒர்க் பண்ணுறதில் எங்களுக்கு கால்லாம் வலிக்கும். கிளச்சு ரொம்ப நேரம் மெரிச்சு ரிலீஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் டே எண்டில் போய் வீட்லேயும் யார்ட்டையும் சொல்ல முடியாது, சொன்னால் இந்த வேலை எதுக்கு போகிற அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணி தான் இருக்கிறோம். மனசளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை, எங்களுக்கு இதுதான் தெரிஞ்ச தொழில், பிடிச்ச தொழிலாக செஞ்சுட்டு. ஓகே, ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லுவீங்களா, அந்த டார்கெட்டுக்காக அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுறாங்க, இதில் மன உளைச்சல் ஏற்பட்டு இறந்தவங்க இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க அந்த மாதிரி நடந்திருக்காங்க? சரி, மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க அப்படின்னு போகும்போது, இந்த தொழில் எங்கள் வேலை பிடிச்சி தான் செய்கிறோம், அதனால் எங்களுக்கு 24 மணி நேரம் வாகனம் ஓட்ட வச்சிங்கனாலும் ஓட்டிடுவோம். ஆனால் அதுக்கேற்ற வருமானம் இல்லைன்றது தான் எங்கள் பிரச்சனை. அதே சமயம் ஒவ்வொரு தற்கொலையிலேருந்தே வழக்கு பதிய போகும்போது குடும்ப பிரச்சனையை தான் காட்டுவாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை, அதனால் என் பிள்ளையை கவனிக்கல, அதனால் அந்த பையன் தூக்கு மாட்டிட்டான், இல்லை அவன் பொண்டாட்டி போட்டு கொண்டுட்டான் அப்படின்ற செய்தி தான் வெளில வருமே தவிர, ஓலாவில் வருமானம் இல்லை, ஊபரில் வருமானம் இல்லை, அதனால் குடும்ப பிரச்சனையின் காரணமாக விபத்துக்குள்ளாச்சு அப்படின்றத
எந்த வழக்கிலையுமே பதிவு பண்ண மாட்டாங்க, சேர்க்கவும் மாட்டாங்க. சொன்னாலும் அதை பொருட்படுத்திக்க மாட்டாங்க, ஏன்னா அது கார்ப்பரேட் நிறுவனம். அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை போய் நீங்கள் குறை சொல்ல போகும்போது அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய பேர், நிறைய தற்கொலைகள்லாம் இருக்குது. ஃபேமிலி பற்றி நீங்கள் சொன்னீங்க, டிரைவர் அப்படிங்கிறது 90களில் பார்க்கும்போது அப்போவே ரொம்ப இதாக தான் சொல்லுவாங்க, டிரைவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, டிரைவர் வேலைலாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இப்போ 2022 இருக்கோம் நம்ம, இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. சமூகம் ஒன்றும் மாறலை, சமூகம் ஒன்றும் மாறலை. ஏன்னா ஓட்டுநரா அப்படியே டிரைவர்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நாளைக்கு என் பிள்ளை வந்து எங்கள் அப்பா டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதனால் நீங்கள் வேறு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேக்ரவுண்ட் வந்த பேக்ரவுண்டாக இருக்கு என்னவாக இருக்கும், அவங்க அப்பா மூட்டை தூக்கியிருப்பார், அவங்க அம்மா வந்து வட்டி காசு விட்டு சம்பாரிச்சிருந்துருப்பாங்க, இந்த மாதிரியான ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கும். படிச்சிட்டோம் அப்படின்றதுனால சில பேர் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து தான் போய் ஆகணும். அகெயின் இதில் வந்து இன்னொரு ஒரு மாற்று கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த கோவிடுக்கு அப்புறமா, இல்லை கோவிடுக்கு கொஞ்சம் முன்னாடி, இந்த ஐடி கம்பெனிஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறமா 12,000-15,000 நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒரு கால் சென்டரில் வேலை செஞ்சு ஒரு இன்கம் வர்றது அப்படின்னு பார்க்க போகும்போது, ஒரு 20,000 நகை வச்சா என்னால் ஒரு 100,000 ரூபா கடன் வாங்கிட முடியும். அதனால் வாங்கி வச்சு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து ஓனாக கேப் போட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க, ஸ்டேஷ்னரி வச்சுருப்பாங்க, அவங்களாம் வந்துட்டு ஒன்றுமே முடியல, அதில் பெருசாக ப்ராஃபிட் இல்லை, எல்லாமே ஆன்லைனில் போயிடுது, இல்லைனா ஸ்கூலே வாங்கி எல்லாமே கொடுத்துருது, பேக் கிட்டோட சேர்த்து கொடுத்துறாங்க அப்படின்னு போகும்போது அந்த கடையெல்லாம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருப்பாங்க. எல்லாருக்கையிலையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துருச்சு, இதுக்கப்புறமா ப்ரௌசிங் சென்டர் போகிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்னு போகும்போது அவங்களாம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கெலாம் வந்துருக்குறாங்க. ஓரளவுக்கு ஐடியில் ஒர்க் பண்ண ஃபேமிலியாகவே இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே இன்றைக்கி வந்து டாக்ஸி டிரைவராக இருக்கிறாங்க அப்படின்னு போகும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். நிறைய படித்தவங்களே வராங்களா, ஒரு பிஇ படித்தவங்க, எம்பிஏ படித்தவங்கலாம்? நான் பிஇ தான் படிச்சிருக்கேன். ஏன் வந்து நீங்கள் பிஇ படிச்சுட்டு உங்களுடைய துறைக்கு போகாமல் இதுக்குள்ளே வர்றதுக்கு? எனக்கு இன்கம் அதில் இல்லை, 12,000-15,000 வாங்குறேன் நான். எனக்கு இதில் பார்த்தோன்னா என்னால் மாதம் வந்து ஒரு 25,000 வரைக்கும் என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. ஒரு வண்டி வச்சுருந்தேன், 7 வண்டி ஆக்குனேன். இன்றைக்கி 7 வண்டிக்கு சொந்தக்காரன், என்கிட்ட ஒரு 6 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு போகும்போது எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. இதில் வந்து டிரைவர்னு சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. டிரைவர்னு போகும்போது நீங்கள் ஒரு நீங்கள் போட்டிருக்க மைக்காக இருக்கட்டும், இந்த கேமராவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டெய்லி பல்லு விலைக்கு தானே ஆகணும். அந்த டூத்பேஸ்ட் கூட ஒரு டிரைவர் ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு ரீச் ஆகிருக்காதுல்ல. ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் அது மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. அது ஆதி காலத்தில் வந்து ஊர் ஊராக போகும்போது ஊர் ஊராக ஒரு ஃபேமிலி வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அப்படி அந்த மைண்ட் செட் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அது சிச்சுவேஷன் மாறி இருக்குல்ல. இன்றைக்கி திருச்சி ரீச் பண்ணுனாலும் நான் காரில் போகிற நேரத்தில் ஃப்ளைட்டில் நீங்கள் வந்து இறங்கி என்ன பிடிச்சிடலாம், அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கிறோம். அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. இன்றைக்கி மாறி இருக்கிறாங்க, நிறைய டபுள் டிகிரி வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. டபுள் டிகிரி மாஸ்டர்ஸ் பண்ணவங்க, எம்ஃபில் பண்ணவங்களாம் கூட நிறைய பேர் வந்து கேப் டிரைவர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மல்டி லாங்குவேஜ் பேசக்கூடிய டிரைவர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நார்த்தில் போனீங்கன்னா வந்து ஹிந்தி மட்டும் தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் கூட 90% பேச மாட்டாங்க. தெலுங்கு கன்னடம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட்டு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு 60% டிரைவர்ஸ் வந்து இங்கிலீஷும் பேசுவாங்க, தமிழ் நல்லாவே பேசுவாங்க, ஓரளவுக்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் எல்லாமே மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்ச டிரைவர்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த துறையில் வந்து ஜெயிக்க முடியுமா? இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறீங்க, படித்தவங்க வராங்கன்னு சொல்கிறாங்க, பார்க்குறவங்களுக்கே ஒரு கேள்வி இருக்கும், அப்போ நம்ம ஒரு கார் வாங்கி இந்த தொழில் பண்ணால் என்ன அப்படின்னா, அப்போ என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது இந்த துறையில்? இந்த விஷயத்தில் நான் ஓப்பனாக ஒரே விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பெரிய ஐடி நிறுவனங்களுக்கு கூசா தூக்கக்கூடிய கேரக்டர் என்கிட்ட இருக்குது அப்படின்னா பெரிய ஆள் ஆகலாம் கட்டாயம். அது ஐடி கம்பெனியில் ஓட்டக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஓலா ஊபர் மாதிரியான கம்பெனிஸ் கிட்டேயா இருக்கட்டும், ஒரு வண்டி 2 வண்டி வச்சு 40 வண்டி, 80 வண்டி, 100 வண்டி ஆக்கின ஆட்களும் இருக்கிறாங்க, 40 வண்டி, 20 வண்டி வச்சு ஒன்றுமே இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இல்லை இந்த கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்களே நினைச்சாங்கன்னா ஊக்குவிப்பாங்க. இப்போ நான் வந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து 8 மணி நேரம் ஒர்க்கிங் அவர்ஸ் வேணும், 8 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க்கிங் அவர்ஸ் வேண்டாம், இங்கே 100 எம்ப்ளாயிஸ் மேலே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் எனக்கு மினிமம் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி வேணும், 100 எம்ப்ளாயிஸ் மேலே வந்து டிரைவர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு டாக்டர் இருக்கணும், மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வரப்போகும்போது நீ என்னை ட்ரீட் பண்ணணும், எனக்கு மெடிக்கல் லீவ் கொடுக்கணும், எனக்கு கேஷுவல் லீவ் கொடுக்கணும், எனக்கு இஎஸ்ஐ வேணும், பிஎஃப் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இதை நான் கேட்காமல் இருந்தேன்னா கம்பெனியே என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் பொட்டென்ஷியல் பிஸ்னஸ் ஹோல்டர், இவருக்கு வந்து நீங்கள் 40 வண்டி லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சில மாறுதி மாதிரியான சில கம்பெனிஸோட டீலரோடு பேசி
எங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி அவங்கள 40 வண்டி இன்வெஸ்ட் பண்ண வச்சு பின்னாடி வண்டி பின்னாடி 20% கமிஷன் 40% கமிஷன் அப்படின்னு போடுவோம். 40% கமிஷன் போட்டு டிரைவருங்க ஊர்லேருந்து வந்து இங்கே உட்காந்து நாள் ஃபுல்லாக ஓட்டுவாங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணால் தான் 40%, டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா 10% இல்லைனா 15%. அன்றைக்கி அந்த டிரைவர் ஏமாந்து போவார், மேக்ஸிமம் ஒரு வாரம் அந்த வண்டி ஓட்டுவார். அடுத்த டிரைவர் வேறு ஊரில் ஏமாறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா, அதனால் அவங்களும் வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் 6 மாதமாவது அந்த வெஹிக்கிள் ஓடிடும். கடைசியில் எப்படி நம்ம நாட்டை விட்டு சில பேர் ஓடினாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்து இண்டஸ்ட்ரி விட்டு வெளில ஓடுவாங்க. இல்லைன்னா பொட்டென்ஷியல் அவங்க பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு அப்படின்னா ஓகே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. கம்பெனிஸ் மனசு வச்சாங்கன்னா கம்பெனிஸ்க்கு நான் கூதா தூக்கினேன்னா நான் லேர்ன் ஆகிடுவேன், எனக்கு வந்து டிரைவர் டின்னை டியூட்டி வராது, என்னோடய ஃப்ளீட் ஒரு 40 வண்டி வச்சுருக்கிறேன்னா 40 வண்டி நீங்கள் கஸ்டமராக இருந்து புக் பண்ண போகும்போது இப்போலாம் கேள்வி கேட்டிங்களே நீங்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஏன் டிரைவர்கிட்டன்னு. இந்த மாதிரி சில பேர் வேணும்னே எனக்கு அங்கே இடத்துக்கு போக பிடிக்கல, இங்கி பிங்கி பாய் போட்டு எனக்கு அந்த ஏரியா ராசி கிடையாது அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போவாங்க. அந்த வெஹிக்கிள் எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஃப்ளீட், அந்த ஃப்ளீட்லாம் வந்து காரணத்துக்கு கொண்டு பிளாக் பண்ண மாட்டாங்க. நான் இந்த மாதிரி நியாயம் பேசுகிறேன், இந்த மாதிரி நியாயம் பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க வெஹிக்கிள்லாம் ஓடாது. நன்றி.